ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து ஆல்ரெடி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொல்லிட்டு இருந்தேன், நிறைய கிவ்அவே ஐடியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிவ்அவே ஐடியாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நம்ம சேனலில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், பிகாஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், அண்ட் சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ வாங்க, என்ன எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இது வந்து ரெண்டு சைட்லேயும், ஆக்சுவலி என்னோட சைட்லேயும் அண்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்களோட சைட்லேயும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இது ஒரு க்ரோத்தாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் ஜாயின் பண்ணதாக நிறைய வின்னர்ஸ் இருப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் 50 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா வின்னர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக 25 அந்த ரேஞ்சில் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து ஜஸ்டிஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நீட் 2023 ஆர் 2024 ஆஸ்பைரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதில் ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யார் வேணால் ஃப்ரெஷர் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போது ஒரு கிவ்அவே நடத்துகிறாங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடக்கும். ஸோ அதில் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக் ஷியூர் உங்ககிட்ட மொபைல் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள, அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணும். எங்கே சென்ட் பண்ணும், எப்படி சென்ட் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற அந்த பட்டன் வந்துட்டு கிளிக் ஆகிருக்கிறது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சேனல் லிங்க்கை ஒரு 5 பேருக்கு, மினிமமாக ஒரு 5 பேருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ண அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். லைக் நீங்கள் நேம்லாம் ஹைட் பண்ணிக்கலாம், யாருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அந்த நேம் அண்ட் ப்ரொஃபைல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். பட் 5 மெம்பர்ஸ்க்கு மினிமமாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். நிறைய 10 பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இது எல்லாமே எப்படி டிபெண்ட் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு 50 மெம்பர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 25 மெம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணுவேன். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிசைட் ஆகும், லைக் 4th ஸ்டெப்பில் டிசைட் ஆகும். நீங்கள் வந்து அந்த 4th ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வின் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்டு இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். லைக் எந்த ஒரு அகாடமிக்கல் குவெஷனோ இல்லை எந்த ஒரு குவிஸோ கிடையாது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. லைக் நிறைய புக்ஸ் எல்லாமே கிவ்அவே வரப்போகுது. ஸ்டில் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டு மோஸ்ட்லி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மினிமமாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வேணால் சென்ட் பண்ணலாம், தட் டிபெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து, ரைட்? ஸோ இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்துட்டு நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பாயிண்டர் மாதிரி போட்டு தரலாம், ஓகேங்களா? பாயிண்டர் மாதிரி போட்டு என்னெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து போட்டு தரலாம். அண்ட் அதில் வந்துட்டு எது வந்து நான் எடுக்கலையோ அந்த டாப்பிக்காக இருக்கணும். லைக் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த வீடியோஸில் பாருங்கள் நான் எது வந்து எடுக்கலை, உங்களுக்கு எது தேவைப்படுது. லைக் நான் வந்து மோஸ்ட்லி இப்போது ஏதாவது பிளான் ஃபிசியாலஜியில் ஏதாவது ஒரு கான்செப்ட் டீச் பண்ணோம் அப்படின்னா கூட ஓகே, ஐ எம் குட் வித் டீச்சிங். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படின்ற எத்தனை கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை கண்டென்ட்டுக்கு அவ்வளோ கண்டென்ட். லைக் இப்போ நான் வந்துட்டு கேட்குறேன், ஒரு வீடியோலையும் கேட்குறேன். லைக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன வீடியோ வேணும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மோஸ்ட்லி யாருக்கும் எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை. ஸோ இப்படி பண்ணுறப்போ நீங்கள் ஐடியாஸ் சொன்னீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், பட் ஸ்டில் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் நான் அதெல்லாம் அவ்வளோவோ அப்லோட் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் இதில் எத்தனை பாயிண்ட் சொல்கிறீங்களோ அவ்வளோ சான்சஸ் இருக்குது, உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோவே நம்ம பண்ணுறோமே, என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க, என்ன கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அட் ஃபர்ஸ்ட் வந்து என்னால் இப்போதைக்கு கொரியர் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து PDF மாதிரி தான் இருக்க போகுது, PDF மாதிரி தான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் போட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். நம்மளுடைய டிஸ்கஷன் குரூப் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில்
சேனலில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஸ்கஷன் குரூப்பில் போய் நீங்கள் சென்ட் பண்ணுவோம். அப்படி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு டெலிகிராம் சேனல் அப்புறம் நம்மளுடைய சேனல் லிங்க் அப்புறம் டெலிகிராம் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் அந்த சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நான் நோட்ஸ் ஆல்ரெடி உங்களை போரிஃபர் அந்த ஒரு ஃபைலம் அதோட ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு நான் காமிச்சல எப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக என்சிஆர்டியில் எல்லா பாயிண்ட்ஸும் அந்த ஃப்ளோ சார்ட்டில் கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் படிக்க 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 நமக்கு வந்து எக்ஸாமில் போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ளோ சார்ட் வச்சே நம்ம ஃபுல் குவெஸ்சனையும் கம்ப்ளீட் பண்ணி தான் ரைட். எப்படி கேட்டாலும் சரி நம்ம அந்த ஃப்ளோ சார்ட் மட்டுமே வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ரைட். இப்போ ஃபைலம்லாம் எல்லா ஃபைலமும் சேர்த்தே ஒரு 4 to 5 பேஜஸ் தான் வருமே, லைக் ஃபோல் அனிமல் கிங்டம்ல எல்லா ஃபைலும் சேர்த்தே ஒரு 4 to 5 பேஜஸ் தான் வரும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக வந்து PDF தரலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த PDF வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து பிளான் கிங்டம்க்கும் வந்து ஃபைலாக அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வந்துட்டு நான் இந்த கிவ்அவே முடித்ததுக்கப்புறமா அது வந்து எல்லாருக்குமே சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நீங்கள் வின் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது மேட்ரே கிடையாது, ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ரெண்டு சைட்லேயும் க்ரோ ஆகலாம் ரைட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். இது வந்து நான் போர்டில் இருக்கேன்ல, சாக்கில் எழுதியிருக்கேன்ல, அது வந்து அப்படி தான் டீச் பண்ணியிருந்தேன், லைக் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு நான் ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணது அண்ட் இதோடு சேர்ந்து நிமோனிக்ஸும் அதோடு சேர்ந்து கொடுப்பேன். லைக் எக்ஸாம்பிள்ஸ்க்கான நிமோனிக்ஸும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுவேன், போய் பாருங்கள். போரிஃபராவோடது மட்டும்தான் அங்கே இருக்கும், மற்ற எல்லாத்தோடதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தானே இருக்காங்க. அதனால் வந்து இப்போது நார்மலி 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் லைக் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30 or 20 மெம்பர்ஸ்க்கு நான் அந்த PDF சென்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து 50, அதான் சொன்னல ஆல்ரெடி 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 25 வின்னர்ஸ் அது மாதிரி ரைட். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு சைட்லேயும் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் குட்டியாக வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் இதில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் ரைட். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களோட சான்ஸ் ஆஃப் வின்னிங்கும் அதிகமாகும்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்தோட லிங்க் லைக் சேனல் லிங்க் அப்புறம் டெலிகிராம் சேனல் லிங்க் அப்புறம் டிஸ்கஷன் குரூப் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் பெனிஃபிட்டட் ரைட். அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றது இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். அண்டு அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து அந்த டிஸ்கஷன் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் சென்ட் பண்ணுறப்போ உங்கள் நேம் அண்ட் உங்களோட எல்லா அது லைக் உங்களோட நேம் அண்ட் என்னென்ன கண்டென்ட் அப்படின்றத பாயிண்ட்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு செக் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் ஸ்டடிங், பாய்.